ஹாய், வணக்கம். வெல்கம் டு கவிலாஷின் தமிழ். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வரலட்சுமி நோன்புக்காக ஷாப்பிங் தான் பண்ண வந்திருக்கோம். ஈரோடு தான் வந்திருக்கோம். ஈரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் மேலே தான் வந்து ஷாப்பிங் பண்ண போனோம். லாஸ்ட் வீக்கில் போயிட்டேன். ஸோ இந்த வீக்கெலாம் போனால் ரொம்ப ரஷ்ஷாக இருக்குன்றக்காண்டி லாஸ்ட் வீக்கே வந்து போயிட்டு வந்துட்டோம். நான், சித்தி, அண்ணி, அப்புறம் தங்கச்சி, நாங்கள் நாலு பேர் தான் போயிருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பூஜைக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு வாங்கிக்கலாமேன்றக்காண்டி தான் வாங்கணும். இந்த ஷாப் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே லொக்கேஷன், சின்ன விசிட்டிங் கார்டு எல்லாமே இதில் வந்து கண்டிப்பாக கொடுத்துருக்கேன். செக் அவுட் பண்ணிக்கோங்க. சென்னை சில்க்ஸ் இருக்கும். சென்னை சில்க்ஸ் ஸ்ட்ரெயிட்டில் ஒரு கட்டாயி உள்ளே போகும் சின்ன ரோடு. அதில் வந்து லாஸ்ட்டில் வந்தோம்னா இந்த கடை இருக்கும். ஸோ எல்லாமே இருக்குது இங்கே. பேங்கிள் வந்து கொண்டு என்னென்ன வேணுமோ எல்லாமே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். சின்ன சின்ன குட்டி ஸ்டாச்சோ ஷோ பீஸ் எல்லாமே நிறைய வச்சுருக்காங்க. ஸோ வரலட்சுமி நமக்கு வந்து செட்டாக வாங்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா கூட நமக்கு எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ வேணுன்ற வந்து வாங்கிக்கோங்க. எப்போயுமே வந்து சித்தி தான் வந்து வாங்குவாங்க, வழியில் எதுவுமே வந்து வாங்கிட்டு வருவாங்க. இந்த டைம் வந்து வரலட்சுமி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட் டைம் வந்து ஈரோடு வந்து போயிருக்கோம். எப்பவுமே சித்தி வாங்கி வச்சுருப்பாங்க, இல்லை வாங்கிட்டு வந்துடுவோம் அந்த மாதிரி இருந்தது. ஸோ இந்த டைம் பார்த்து வாங்கலாம் அப்படின்றதுக்கு நானும் சித்தி தங்கச்சி வந்து வரலட்சுமி நம்ம செலிப்ரேட் பண்ணுவாங்க, கோயம்புத்தூரில் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாம் வந்து ஜாயின் ஆனதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா போய் தான் ஷாப்பிங் பண்ணோம். எல்லாமே இருந்தது அங்கே. என்னென்னா சின்ன சின்ன ஐட்டம்ஸ் உண்டு, பெரிய ஐட்டம் வரைக்கும் எல்லாமே இருக்குது. நம்ம என்ன வேணும்னு சொன்னால் அது ஒன்று எல்லாமே எடுத்து காமிச்சிருவாங்க. ஸோ தங்கச்சி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் செலவைக்கிற ஐடியா இருந்தது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அது கொஞ்சம் செட்டு எல்லாமே கை உடம்பு எல்லாமே இருக்கும் இல்லையா, அதில் சேரீ கட்டினா நல்லாயிருக்கும். ஸோ அது மாதிரி இருக்குது, ஃபுல்லாக செட்டாகவே கட்டி வச்ச மாதிரியும் இருக்குது. முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ எல்லாமே இருந்துச்சு. எங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துகிட்டு இருந்தோம். 2 hours கிட்ட அங்கேயே டைம் போச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபேன்ஸ் ஐட்டம்லாம் எடுத்துட்டோம். அங்கே வந்து எடுக்க முடியல. ஸோ கண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா டயர்ட் ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் வந்து ஷாப்பிங்லேயே இருக்கும், டயர்ட் ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா என்னென்ன வாங்கிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். ஸோ வரலட்சுமி தெரியும் அவ்வளோ வந்து ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே பிஃபோர் வீக்கே வந்து கொஞ்சம் எல்லாம் ஒர்க்லாம் முடிச்சிட்டோம்னா நெக்ஸ்ட் ஹோம் க்ளீனிங் ஒர்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீக்கில் வச்சுக்கலாம். நான் பிரித்து தான் செஞ்சுருவேன். எந்த ஒரு வேலையுமே கொஞ்சம் பிரித்து செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளான் பண்ணிக்குவேன். இந்த டைம் இது செஞ்சுக்கலாம், நெக்ஸ்ட் டைம் இது செஞ்சுக்கலாம் அப்படின்றது மாறி மாறி நான் வந்து பிளான் போட்டு செஞ்சுக்குவேன். ஃப்ளாஸ்க் கூட வந்து பார்த்திங்கன்னா அழகாக டெக்கரேட்டிவ் இருந்தது. ஸோ தங்கச்சியும் அதுலேயும் எடுத்திருந்தாங்க. செட்டே இருக்குது. நான் வாங்கி மேலே வந்து பார்த்திங்கன்னா கலசை வச்சு முகம் வச்சு வச்சோம்னா அப்படி செட்டாக விற்கிறாங்க. ஸோ அவர் வேண்டுறது எடுத்துக்கலாம். இப்போ ஃபைனலாக வந்து அங்கேயே ஒரு டெக்கர் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்து டெக்கர் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். அங்கே பில் போட்டு வந்ததுக்கப்புறமா ப்ளவுஸ் போயிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு ரிட்டன் வீட்டுக்கு வரணும்ல, டைம் ஆயிடுச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடையில் இருக்கும்போது மட்டும் கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது மட்டும் நான் கொஞ்சம் ஷார்ட் எடுத்திருந்தேன். நான் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். ஸோ அதோட அட்ரஸ் வந்து கொடுத்துருக்கேன் பாருங்கள். அந்த ஸ்டோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்குது. ஹோல்சேல் ப்ரைஸ் தான் முக்கியமாக வந்து சொல்ல போனால். பேங்கிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. இதில் தான் வந்து 2-3 சைஸ் பேங்கிள் வந்து நான் வாங்கியிருந்தேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் இதில் வந்து அப்லோட் பண்ணுறேன் என்னென்ன வாங்கிக்கன்னு சொல்லிட்டு. சாமி சிலைங்க கோவிலுக்கெலாம் கொடுக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா அந்த மாதிரி நிறைய டெக்கர் பீஸ்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. அதே வரலட்சுமி முகமும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வச்சுருந்தாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, பை, டேக் கேர். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.